அங்கிருந்து பெரியவர் வந்தாரு. எப்படி நடந்து வந்தாரு? இப்படி தீ கட்டிக்கிட்டான். ஐயோ, நான் ஆடி இருக்குமே. அதைத்தான் சொல்ல எவன் அதான் அதை போய் பார்ப்பானடா. நீ அவர் வந்து மைக்கை ஊதிக்கிட்டாரு. அத்தி ஊதிக்கிட்டு பேசுறேன். அந்த பெரியவங்கள் சொல் நெல்லிக்காயம் ஒன்று. ஆரம்பத்தில் பெரியவங்க சொல்லும் போது நமக்கு தொகுப்பா தெரியும். நெல்லிக்காய் அதே மாதிரி சாப்பிடுங்க, தொகுப்பா தெரியும், தண்ணி குடிங்க, இனிப்பா தெரியும். அது யாருக்கும் தெரியாது. ஏன் சொல்கிறேன், பெரியவங்க சொல்கிறது எல்லாரும் கேளுங்க. இந்த கடாலியெல்லாம் எத்தனை பெரியவர்கள் கஷ்டப்பட்டு இந்த தெய்வீக திருமகன் சிலையை நிறுவியிருப்பாங்க, இந்த விழாவை நடத்தியிருப்பாங்க. அன்பு இளைஞர்களே, நமக்கெல்லாம் தெரியாது, நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. இந்த பயல்கள்லாம் அவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். உண்மையிலேயே அது அப்போ நடந்தது. கைதட்டாதீங்க. என்ன உங்கள் கொஸ்டின் இருக்கு மேடம், இருங்க. உங்கள் வண்டவளத்தை ஏற்றுவே. நான் சாதாரண ஆள் கிடையாது. அப்போ பெரியாள் ஊரில் 10 பேர் சாராயத்தை குடிச்சு சண்டை ஓடுவேன். முச்சந்தில் சண்டை ஓட்டு அடித்து வேட்டியெல்லாம் கிழிச்சு அங்கேருந்து வருவார் ஒரு பெரியாள். அந்த நாடக மேடத்தில் சண்டை ஓடுவேன். வேண்டா ஐயா, ஐயா வர்றாரா? அப்படியே வேட்டியை இறக்குவாங்க. இல்லைங்கய்யா, சும்மா தாங்கய்யா, போகிறா போகிறா, அப்படியே போயிடுவாங்க. இப்போ அதே பெரியாள் வந்து சொல்ல சொல்லு, 10 பேர் பாஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதே பெரியாள் வந்து டே அது எவன்டா சண்டை ஓடுவேன், அங்கிட்டு போக மாட்டாங்க. இந்த ஆள் நிற்கிற இடத்துக்கு எதிர்த்து வந்துடுவாங்க. நெஞ்சு கட்டிக்கிட்டு என்ன சொன்ன? இல்லை என்னடா சொன்ன? இல்லை வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன? இல்லை சொல்லி பாருவேன், போடான்னு சொன்ன. என்னடா, வா பாஞ்சு வைப்போம், பாஞ்சு வைப்போம்டா. என்ன உன போற, வா அடிச்சு பார்த்துக்குறோம் போற அப்படின்னா அவர் பயந்துட்டு வீட்டுக்கு ஓடுறாரு. காலங்கள் மாறி போச்சு. ஏன் காலம் மாறுச்சு? பெரியவர்கள் உங்களையெல்லாம் சொல்லலை. ஒரு சில ஊர்களில் ஒரு சில பெரியவர்கள் அவர்களை அவர்களை கெடுத்து கொண்டார்கள். என்னன்னா, சின்ன பையன் என்ன செய்கிறானோ அவனுடைய சேர்க்கை சேரக்கூடாது. சின்ன பையன் புளிய மரத்தில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வெக்கமயிர் இல்லாமல் போகிறது. ஏய், பெரியப்பாவுக்கு 2 ஒன்ஸ் கொடுங்கடா, எச்சு ஊறுதுடா, தீபாவளிக்கு நான் ஒரு ஆப்பு வாங்கி தானடா. அப்புறம் குடிச்சு விட்டு உன்னை வெதரில் தூக்கி போட்டு மிதிப்பாங்கல்ல. சிந்திச்சு பார்க்கணும். பீடி அடிச்சுக்கிட்டு இருந்தால் 2 இலவு கேட்குற, கேட்கக்கூடாது. அப்புறம் ஒன்னே பாயவன், நம்ம வச்சுக்கிற பொறுத்து தான் உலகம் இருக்கு. எங்க இருக்கு? பெத்த தாய் போன் அடிச்சா எரிச்சல் ஆகுது இளைஞர்களுக்கெல்லாம். பெத்த தாய் போன் அடிக்குது, முதுகுத்துல இருக்கேன், போன் அடிக்குது. அடா ஐயா, தாலிக்கு என்ன இல்லடா, தக்காளி இல்லடா, உருளைக்கிழங்கு இல்லடா அப்படின்னு சொல்லும் போது மையன் வந்துட்டுன்னு பேச்ச பார்க்கணும். போமா வேலை மயிரை பாரு. அப்பா என்ன பண்றாரு? அவர் ஆடு வத்திட்டு போயிருக்காரு, வாங்கிட்டு வர முடியாது, இருக்கிறத வை, போன வை. யாரு பெத்ததாய் சொல்லும் போது மகன் அப்படி சொல்றேன். இதுவே காதலி போன் அடிச்சா அவ்வளவுதான், அவ்வளவு இனிமே பேசுறாங்க. எவன் வெளியேறலாம் போக முடியல, தூர்ல போய் லேசா உட்காரும் போது சொல்றா, என்னடா சொல்றா தங்கம். அந்த பிள்ளை சொல்லுது, அடே எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறா, போடா ரீசார்ஜ் பண்ண மாட்டேன், நான் புது சொல்லே வாங்கி தருவேன், நான் காரிக்கிட்டு எச்சிய துப்புவேன், சுயும் நான் தமிழர்ல பிடிச்சி அதை நக்கிக்கிட்டே படுத்துக்கிடுவேன், செருப்பிட்டு அடிப்பேன், உனக்கு பதிலாக நான் அடிச்சுக்கிடுவேன். எப்படி பார்த்தீங்களா? ஏண்டா வாச்சிக்கிட்டே இருக்க, பெரிய கொலைவேகலம் கோடாங்க மையன். காதலி போன் அடிக்கும் போது இனிப்பா தெரியும். காதலி போன் அடிச்சிருக்கா, இந்த காதலோட அப்பா எடுத்து பேசுறாரு. ஆறுப்பா, உடனே அந்த பிள்ளை, அசோக்கு இல்லையா, நீ எந்த காட்டு முண்ட, என்ன அசோக கேக்குற, பரிதேசி மாமாவளே வந்தனா அறுத்து புடுவேன், போன வை. காதலே வர்றேன், வந்து பார்க்குறேன். மிஸ்டு கால், காதலுடைய மிஸ்டு கால், கால் அட்டனா இருக்கு, திரும்பி போன் அடிக்கிறேன். சொல்றா சுமிதா, மயிரை புடுங்குதா. என்கிட்ட பேசாதடா. ஏன், உங்கள் அப்பா போன் எடுத்துகிட்டே நீ நோத்தங்கம்மான்னு சொல்கிறான். உடனே இவன் ரிட்டர்ன் சொல்கிறான், விடு வெள்ளிக்கிழமை அவனை போர் தள்ளிடுறேன், அவனை சுத்தமாக கொலோஸ் பண்ணிடுறேன், நீர்மலை கூட நீ வர வேணும், அவ்வளோதான், அவை அரைஞ்ச செத்து போயிடுறேன். வைடி என் தங்க, நீ உசுருடா, வைடா வைடா. அப்போ காதலிக்காக பெத்த தகப்பனை கொல்லக்கூடிய காலம் வந்து விட்டது. சிந்திச்சு செயல்படுங்க. வள்ளி திருமணம் எந்த நாடகமாக இருந்தாலும் அதில் பெண்கள் வர வேண்டும்.
இப்ப டான்ஸ் வரலன்னா எங்களை அரைச்சனா இந்த ஊர்ல வைப்பீங்களா? ஒரு நாளைக்கு நாங்க பூராமே அல்ல முரட்டு முரட்டு மீசைய தேங்காய் வச்சு தேய்ச்சிக்கிட்டு நடிகர் ஒரு 10 பேர் இப்படி வரணும்னு வைங்க வணக்கம் அப்படின்னா ஊர்ல 12 நாளைக்கு எங்களை அடிப்பிய. ஜவுளிக்கடை எந்த ஒரு தொழிற்சாலையா இருந்தாலும் இன்னைக்கு பெண்கள் தேவைப்படுது. பேக்கரிலாம் போய் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா கூட 2 பப்ஸ் திங்கிறேன், அவனே குசி விட்டு வந்துடுவேன். ஐயா ஐயா இவங்க என்னடா பப்ஸில் பூண்டு நிறைய சேர்ப்பாங்க போலனே. ஆமாம் ப்ரோ, அரைஞ்சிருவோண்டா. அதே மாதிரி ஜவுளி கடைக்கு போனோம்னா பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் எடுப்பேன். சீன்ஸ் இருக்கா உடனே அந்த பிள்ளை சொல்லும், இது உங்களுக்கு நல்லா மேட்சா இல்லை அப்படியா, அப்போ கருப்பு கலரில் எடுங்க எடுத்துக்குவேன். ஜட்டி 95 சைஸ் இருக்கா அந்த பிள்ளை, 95 பிராண்டெலாம் காலியாயிருச்சு சார், 105 இருக்குது அப்படின்னு கொடுப்பேன். அந்த பொம்பளை பிள்ளைக்காக வாங்கிட்டு வருவேன், மறுநாள் ஜட்டியை போட்டு அவையும் போயிடுவேன், ஜட்டி டீ கடையிலே கிடக்கும். அந்தளவுக்கு லூஸா, ஏன்னா உலகம் எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் என்ன மாறினாலும் உலகத்திலேயே கடவுளை வணங்க என் தமிழன் ஒரு நாளும் மாறினதில்லை. தெய்வத்தை வணங்குங்க, தெய்வத்தை வணங்கக்கூடிய வணக்கம் இரு கையை எடுத்து கடவுளே கருப்பசாமி காளியாத்தா மாரியாத்தா எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி உள்ளவர் நல்லா இருக்கணும் வணங்கணும். இப்ப சாமிக்கு தான் கிஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்களே, பைக்கில் போகும்போதே சாமியை பார்த்துட்டு அதுல 2 கையை விட்டுட்டு கருப்பான்றேன், அங்கிட்டு பொறுப்பா வந்துடுறேன் கட்டணம் எல்லாரும்.